Hi all. So இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எப்படி நம்ம வந்து ஒரு பர்சேஸ் ஐட்டம் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இந்த பர்சேஸ் மாடல்ல வந்து இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து ஒரு HTML பட்டனா வச்சிருக்கோம். ஆக்சுவலா அப்படி வைக்காம நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இத வந்து ஒரு ஃபார்ம் காம்போனென்ட்டா நம்ம கொண்டு வரலாம். ஓகே. சோ இப்போ இங்க இருந்து நீங்க கிளிக் பண்ணி ஒரு ரூட் எழுதி அதுல இருந்து நீங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கறத விட நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அந்த ஃபார்ம் ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து ஓகே ஐ அம் கோயிங் டு செல் ஆர் ஐ அம் கோயிங் டு பை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுடைய சிஸ்டம்க்கு பாஸ் பண்ணால் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் பைச்சாம் போகிறேன். பைச்சாமில் போயிட்டு இந்த பட்டனை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பட்டன் தான் வந்து நம்ம வந்து பார்த்த கன்ஃபார்ம் பட்டன். இந்த கன்ஃபார்ம் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹார்ட் ரிஃப்ரெஷ் அடித்தேன் அப்படின்னா இப்போ நான் பர்ச்சேஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த பட்டன் வராது. ஓகே, ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்மில் சப்மிட் பட்டன் மட்டும் வைக்க போகிறோம். அந்த பட்டனோட கிளிக்கில் நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் எழுத போகிறோம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபார்மை வந்து நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்ம். ஓகே, இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம வந்து மெத்தட் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன மெத்தடில் வந்து இப்போ ஆக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் வந்து போஸ்ட். ஓகே, அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம என்ன ஃபார்மை வந்து பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பர்ச்சேஸுக்கு வந்து எந்த ஃபார்மை நம்ம க்ரியேட் பண்ணல இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபார்ம் டாட் பிஒய் போகலாம். ஸோ இதை நான் வந்து மாதிரி இன்வைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்மளுடைய ஃபார்ம்ஸ் டாட் பிஒயில் போய்ட்டு நம்ம பர்ச்சேஸுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ கிளாஸ் பர்ச்சேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுடைய ஃப்ளாஸ்க் ஃபார்மில் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்குது. ஓகே, இதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு ஃபீல்டு தான் வைக்க போகிறேன், சப்மிட் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபீல்டு. ஓகே, அண்ட் இந்த பர்ச்சேஸ் ஃபார்ம் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பண்ண போகுது இதோட கிளிக்கில். ஸோ இங்கே வந்து நான் வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேல்யூ வைக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம வந்து செல் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபார்ம் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஃப்ளாஸ்க் ஃபார்மில் தான் இதை இப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து எப்படினாலும் நம்ம சேல்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு சேல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். செல் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து செல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்மை நம்மளுடைய டெம்ப்ளேட்டுக்கு ரவுட்ஸ் மூலமாக பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே போயிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ரைட், நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபார்மை வந்து நம்ம ரவுட்டுக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்ம் ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்மளுடைய டெம்ப்ளேட்டுக்கு பாஸ் பண்ணுவோம் ரைட்டா? ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ரெஜிஸ்டர் ஃபார்ம், லாகின் ஃபார்முக்கு அடுத்து பர்ச்சேஸ் ஃபார்ம். இந்த பர்ச்சேஸ் ஃபார்மை நம்மளுடைய மார்க்கெட் பேஜுக்கு நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் ஃபார்ம் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டாக இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன். பர்ச்சேஸ் ஃபார்ம் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ஃபார்ம். ஓகே, இப்போ இந்த பர்ச்சேஸ் ஃபார்மோடைய ஆப்ஜெக்ட் ஒன்று இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி ஐட்டம் நேமை வந்து நம்ம வந்து ஒரு இதாக பாஸ் பண்ணுறோம் ரைட்? ஸோ இது கூடவே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்ச்சேஸ் ஃபார்மே நான் பாஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் ஃபார்ம் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த பர்ச்சேஸ் ஃபார்ம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் இப்போ நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய HTML போக போகிறோம். மார்க்கெட் பேஜ் ஆட் HTMLல போயிட்டு ஸோ இங்கே பார்த்தோம்னா சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ஐட்டம் மாடல். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மார்க்கெட் பேஜுக்கு நான் வந்து இந்த ஃபார்ம் அனுப்பியிருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரவுட்ஸ் டாட் டிஒய் போயிட்டு மார்க்கெட் டாட் ஹெச்டிஎம்எலுக்கு நான் இந்த பர்ச்சேஸ் ஃபார்மை வந்து ஒரு பேராமீட்டராக அனுப்பியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இங்கே மார்க்கெட் டாட் ஹெச்டிஎம்எல் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஐட்டம் மாடல் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட் டாட் ஹெச்டிஎம்எலுக்கு வரக்கூடிய இந்த பர்டிகுலர் பேராமீட்டரும் நம்மளுடைய ஐட்டம் மாடலில் ஆக்சஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த பர்ச்சேஸ் ஃபார்மை வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் ஃபார்ம் சரியா? இப்போ ஐட்டம் மாடல் போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், போஸ்ட் மெத்தட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹிடன் டேக் கொடுக்கணும் இல்லையா? ஹிடன் டேக் ஓகே. ஸோ இது கொடுத்தாதான் நமக்கு வந்து போஸ்ட் மெத்தட் சக்ஸஸ் ஆகும் ரைட். இல்லை அப்படின்னா எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஃபார்முக்கு வந்து நான் வந்து ஒரு சப்மிட் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் ஃபார்ம் டாட் சப்மிட் ஓகே. இந்த சப்மிட் பட்டன் தான் நம்ம வந்து அங்கே இன்ஸ்டன்ஷியேட் பண்ணோம். இது வந்து நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துக்கலாம், கொஞ்சம் நம்ம நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஈக்குவல் டு btn-success okay btn-outline-success okay. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அது மாதிரி இதை வந்து இன்னொன்று கொடுத்துக்கலாம் btn block ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பட்டன் ஆப்ஜெக்ட் ஒன்று இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கோம் ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிங்லாம் கொடுக்கலாமே. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு H4 டேக் கொடுத்துக்கலாம் ஓகே. இந்த H4 டேக்குள்ள நான் என்ன சொல்கிறேன், இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் த ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக அந்த மாடலில் கொடுக்காம அதை வந்து இங்கே வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஓகே. ஸோ அந்த H4 டேக்கு நம்ம ஒரு சில கிளாஸ் எழுதலாம் ஓகே. ஸோ அந்த H4 டேக்கில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் ஆக்கிக்கலாம் ஓகே. கிளாஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் சென்டர் ஓகே. அண்ட் நம்ம இன்னொரு அலர்ட் கூட கொடுத்துக்கலாமே, ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துக்கலாம் H6 ஓகே. அண்ட் இதையுமே வந்து நம்ம டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் சென்டர் ஓகே. அண்ட் இங்கே என்ன மெசேஜ் கொடுக்கலான்னா, பை கிளிக்கிங் பர்ச்சேஸ் யூ ஆர் கன்ஃபார்மிங் த பர்ச்சேஸ் ஆஃப் திஸ் ஐட்டம் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு மெசேஜ் இங்கே பாப்அப் பண்ணியிருக்கோம் ஓகே. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய சப்மிட் கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஓகே. ஸோ இது சக்ஸஸ் அப்படின்னால நமக்கு வந்து க்ரீன் கலரில் இது தெரியும். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு போகிறேன், க்ளோஸ் பண்ணேன். இப்போது இதை வந்து ஹார்ட் ரெஃப்ரெஷ் ஒன்று கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் திஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே. இது க்ளோஸ் அப்படின்றது ஓகே. இப்போது நம்ம இதை வந்து கொஞ்சம் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அப்படியே நான் கட் பண்ணிவிட்டு இதோட பாடியில் கொடுக்கலாமா? கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். கமெண்ட் ஷிஃப்ட் ஆர் பர்ச்சேஸ் கொடுத்தா ஓகே. ஸோ பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இது நல்லா தான் இருக்குது ஓகே. ஸோ தேவைப்பட்ட நம்ம வந்து கொஞ்சம் பிரேக்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு பிஆர் கொடுத்துக்கலாம். பிஆர் அதே மாதிரி இதுலேயும் ஒரு பிஆர். சேவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணலாம். பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் நீட்டாக வரும் சரியா? ஸோ இப்போ வந்து பர்ச்சேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே நடக்காது. இப்போ எந்த ஆக்ஷன் நம்ம வந்து கான்ஃபியூட் பண்ணல ரைட்? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பர்ச்சேஸ் அமுக்கின உடனே அது வந்து பர்ச்சேஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணலாம் ஓகே. தேங்க்யூ.